ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் பூண்டை வருஷ கணக்கில் ஸ்டோர் பண்ணாலும் ஒரே ஒரு பல்லு பூண்டு கூட சத்தையாகாம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூண்டு வாங்கிட்டு வந்ததும் எப்பவும் அதோட மேல் தோலை ஃபுல்லா எடுத்துடணும் எடுத்துட்டு அது நடுவுல காம்பு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பகுதியும் எடுத்துடணும் அது தான் நம்மளுக்கு பூண்டு எல்லாமே சீக்கிரம் சொத்தையாகிடும் அந்த காம்பு இருந்தாதான் ஒரு பல்லு ஸ்பூன் சொத்தையானா கூட மொத்தம் மீதி பூண்டுமே போயிடும் அதனால அந்த காம்பை எடுத்துடலாம் பாருங்க கழட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே மீதி மொத்தம் பூண்டு இருக்க காம்பையும் கழட்டி எடுத்தாச்சு நீங்க வாங்கிட்டு வரும்போது பூண்டு ஈரத்தன்மையோட இருந்தா ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயில உலர்த்திக்கோங்க ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அரை மணி நேரம் மட்டும் போதும் எல்லா பூண்டுல இருந்தும் தோல் தனியாவும் காம்பு தனியாகவும் நீக்கி எடுத்து வச்சாச்சு பாருங்க இவ்வளவு பூண்டுல இருந்து மட்டுமே நமக்கு எவ்வளவு தோல் கிடைச்சிருக்கு இந்த தோலை மறந்து கூட தூக்கி போட்டுறாது எப்பவுமே பூண்டு ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி நிறைய ஓட்ட உள்ள கூடையா பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்பதான் பூண்டு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி பூண்டை வெயில் படுற இடத்துல ஈரப்பதமான இருக்கிற இடத்துல வைக்கவே கூடாது கபோர்டில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஷெல்ஃபில் வைக்கிறீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் அடியில் வச்சுக்கோங்க அப்பனாதான் தான் பூண்டு ரொம்ப நாளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம என்னதான் தொல்நிக்கி வச்சாலும் அதுல இருந்து சின்ன சின்ன குப்பை மாதிரி வரும் அதெல்லாம் போக்குறதுக்காக எப்பவுமே இந்த கூடையோட கீழே இது மாதிரி ஒரு பிளேட் அது மாதிரி வேஸ்ட் பிளேட் வச்சுக்கோங்க இது மாதிரி வைக்கும் போது அந்த இடம் ஃபுல்லா குப்பையாகாம ரொம்பவே கிளீனா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது போது ஆறு மாசத்துக்கு பூண்டு வெளியே வச்சா கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப எப்படி வருஷ கணக்குல பூண்டு ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் மொத்தமா இருக்கிற கட்டி பூண்டை இது மாதிரி தனித்தனி பல்லா உதுத்தி எடுத்துக்கோங்க அதுல ஏதாச்சும் சொத்தை இருந்தா அதை கண்டிப்பா மறக்காம எடுத்துடுங்க அது இருந்துச்சுன்னா பூண்டு மொத்தமும் வேஸ்டா போயிடும் இது மாதிரி தேவையான அளவுக்கு பூண்டை உதிர்ச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி உதுத்த பூண்டுகளை பிளாட்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா சிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு பூண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காஞ்சு போகாது அதோட மனமும் கொஞ்சம் கூட மாறாது நான் இதுக்காக இன்னைக்கு கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ண போறேன் இதுல நம்ம உதுத்த பூண்டெல்லாம் போட்டுடலாம் இது மாதிரி போட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் பூண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸும் காத்துருக்கு கிலோ கணக்கு பூண்டையும் நிமிஷத்துல தோல் நீக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் இது ஒரு வெறும் வானிலையில இது மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு தனித்தனி பல்லான பூண்டை போட்டுக்கோங்க ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி செய்யும் போது பூண்டுல இருந்து தோல் தன்னால கலண்டு வரும் பாருங்க அதுவே தன்னால உரிஞ்சு வருது நம்மளுக்கு உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கு என் கையில நெகம் கூட இல்லை ஆனா கூட பாருங்க எவ்வளவு ஈஸியா உரிக்க வருதுன்னு நீங்கள் வானொலியில் வச்சு வறுக்க வேணாம்னு நினைச்சிங்கன்னா வெயில் ஒரு அரை நாள் அளவுக்கு வெயில்ல நல்லா சுளிர்னு அடிக்கிற வெயிலில் போட்டிங்கன்னா தன்னால பூண்டு தோல் எல்லாமே கலண்டு வந்துடும் இது மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி தோல் நீக்கி வச்ச பூண்டு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் நம்ம தோசை ஊற்றி முடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் அந்த தோசைகள் சூடாவே தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி பூண்டு பல்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா தன்னால தோல் கலண்டு வந்துடும் இது எதுக்குமே டைம் இல்லைப்பா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பூண்டு உரிக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த டிப் நான் இன்னைக்கு இதுக்காக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த டவல் ரொம்பவே மெல்லிசா இருக்கு கொஞ்சம் மெல்லிசான டவலா எடுத்துக்கோங்க இதை இப்ப நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒட்டிட்டு இருந்தா பூண்டு பல்களை தனித்தனியா பிரிச்சு எடுத்துரலாம் இந்த டவலை இப்போ நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் உங்களால் கையிலேயே சும்மா ரோல் பண்ண முடியலன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கோங்க இந்த மூட்டையை இப்போ நம்ம காய் சீவிர கிரேட்டரில் வச்சு திருவ போகிறோம் இந்த மெத்தட் நமக்கு கடாயில் போட்டு வணக்கறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தேட் அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு தோல் எல்லாம் கலண்டு வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க தோல் எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படியே அந்த பூண்டு வந்து அந்த கிரேட்டர்ல உரசி உரசி அதோட தோல் எல்லாம் நல்லா கலண்டு வந்திருக்கு இப்போ நம்ம அது லைட்டாக கைகளால் மட்டும் எடுத்தா போதும் அங்கங்கே நுனி பகுதி மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க இப்போ இது கலண்டு வந்துருச்சு இது மாதிரி இப்போ எல்லா பூண்டையும் நான் இப்போ இது எடுத்துக்கிறேன் இது மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம கைகளில் கொஞ்சம் கூட பூண்டு வாடை இல்லாமல் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பூண்டு உரிச்சிடலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே தோல் தனியாக பூண்டு தனியாக நம்ம எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த பூண்டையும் தோலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த தோலை வேஸ்ட்னு தூக்கி போட தேவையில்ல இதை வச்சு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு இந்த டைம்ல கொசு தோலை ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த வேஸ்ட்டான பூண்டு தோலை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான அதே சமயம் எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமடி செய்யலாம் நம்ம இப்போ அதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு சாம்பிராணி எடுத்திருக்கேன் என்கிட்ட கட்டி சாம்பிராணி இல்ல அதனால ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நான் எப்பயும் ஏத்தி வைக்கிற அகல் விளக்குல வச்சுக்கிறேன் இது மாதிரி நம்ம அகல் விளக்குல ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு அது மேல கொஞ்சமா கற்பூரம் வச்சு அதை பருத்திரலாம் நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லைன்னா கப் சாம்பிராணியை இது மாதிரி கற்பூரம் வச்சு பற்ற வைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக பற்றி வந்துக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போகிற ஜன்னல் அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கொசு தொலை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை நீங்கள் பெட்ரூமில் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்களா அந்த இடத்துல இந்த மெத்தடை செஞ்சு வச்சுக்கோங்க அந்த மாதிரி செய்யும் போது ஆறு மணி அளவில் தான் நமக்கு கொசு அதிகமாக வரும் அந்த டைமில் நம்ம இதை செய்யும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இதுலேருந்து வர புகனால நமக்கு கொசுத்தொல்லை கொஞ்சம் கூட இருக்காது ரெண்டு சாம்பிராணிலேருந்தும் நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டுத்தோலை இந்த விளக்கை சுற்றி வச்சிடலாம் இந்த சாம்பிராணி மேலேயும் வச்சிடலாம் இது மாதிரி செய்யும் போது அந்த சாம்பிராணியில் இருக்க நெருப்பும் இந்த புகையும் அந்த பூண்டு தோல் மேலே பட்டு நமக்கு சாம்பிராணி வாசத்துக்குடைய இந்த பூண்டுத்தோலும் நமக்கு லைட்டாக எரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி ஆகும்போது அந்த வாசத்தினால நமக்கு கொசுத்தொலை கொஞ்சமும் கூட இருக்கவே இருக்காது நல்ல பூண்டு தோளோட வாசனை ரொம்பவே சூப்பராக அடிக்கும் அதே சமயம் அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட நீங்கள் இந்த பூண்டு தோலையை நல்லா கொஞ்சம் காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கூட இந்த சாம்பிராணி மேலே போட்டுக்கலாம் அது கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்க அகல் விளக்கு இல்லைன்னா வேறு எந்த பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்தால் நம்ம சாம்பிராணி மேலே பூண்டு தோல்லாம் வைக்கும் போது அப்படியே இருக்கும் நம்ம நார்மலாக இருக்க பிளேட் மாதிரிலாம் எடுத்தோம்னா தோலை நம்ம வச்சோன்னா அது கீழே தான் விழுகும் அந்தளவுக்கு புகை புகை எஃபெக்டிவாக வராது நீங்கள் அகல் விளக்கு எடுக்கிறது பெஸ்ட்டு இது நம்ம கருப்பானா கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் சின்னதாக கிண்ண மாதிரி கூட எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு புகை வருதுன்னு பூண்டு வாசம் கொசுக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது ஒன்னு ரெண்டு கொசு வந்தா கூட இந்த பூண்டோட வாசத்துக்கு அது மயங்கி விழுந்துடும் பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா வச்சுக்கோங்க அப்ப நம்ம நிம்மதியா தூங்கலாம் பூண்டுக்கு தலை சுற்றல் பித்தம் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்குற சக்தி இருக்கு அந்த சக்தி கொஞ்சம் கூட துறையாம பூண்டு தோல்லையும் அதே அளவுக்கு இருக்கு அதனால இந்த பூண்டு தோலை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி ஒரு கேரி கவர் மாதிரி எடுத்துக்கோங்க இது தான் நல்லா மெல்லிசா இருக்க துணிப்பையா எடுத்துக்கோங்க இது அது எந்த துணிப்பையா இருந்தாலும் காற்றோட்டம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து பூண்டு தோல் சேர்த்து இது ஒரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்க இது மாதிரி பேகுக்கு பதிலாக மெல்லிசான துணியில கூட கட்டி ஒரு மூட்டை மாதிரி பண்ணிக்கலாம் இதை இப்ப நம்ம தலை வச்சு படுக்க போறோம் சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கூடவே சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலையில எழும்போது மூக்கு அடைச்சல் தலை சுற்றல் பிரச்சனை இருக்கும்

நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு குழந்தைங்க படுக்கிற தலை இது மாதிரி வச்சு இப்ப இன்னொரு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் தலை குளிச்சு முடிச்சதோ அவங்களுக்கு சளி பிடிக்க கூடாதுன்னு சாம்பிராணி போடுவோம் இந்த பூண்டு தொலையும் சேர்த்து போட்டு பாருங்க அவங்களுக்கு சீக்கிரத்துல சளி பிடிக்கவே பிடிக்காது நாங்க எங்க வீட்டுல குழந்தைங்களை எப்பவுமே தலை குளிக்க வச்சதும் இது மாதிரி கண்டிப்பா சாம்பிராணி போடுவோம் சாம்பிராணி போடும்போது குழந்தையோட தலைப்பகுதியை நம்ம உள்ள கையில பிடிச்சிட்டு இது மாதிரி தூரமா வச்சு காமிக்கும் போது அவங்களுக்கு சளிமல் பிரச்சனை இருந்தா கூட சரியா போயிடும் இனி மறந்து கூட பூண்டு தோலை தூக்கி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்